ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இருக்கிற நம்ம பார்க்க போகிறது மே மாதம் ரெண்டாவது நம்மளுக்கு வாக்கு ஒன்று எண்ணிக்கை பொறுத்தா இருக்காங்க அந்த மாதிரி பட்சத்தில் அதை வந்து ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதங்களுக்கு ஒத்துக்க போகிறாங்க அது எல்லாமே இந்த வீடியோவில் என்னன்றதை ப்ரீஃபாக பார்த்துலாம் இதே போல் உங்களுக்கு பல திட்டங்கள் பல அறிவிப்புகள் தேவை அப்படின்னா கீழே இருக்க இருக்க பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்காக வந்து சேரும் நெக்ஸ்ட் நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய சின்ன உதவி என்ன அப்படின்னா வீடியோக்கு மறுக்க மாதிரி லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி வீடியோ போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம வரைக்கும் பாருங்க ஸோ இப்போ வாங்க வீடியோ

தள்ளி வைக்க நேரிடும் உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை அப்படின்ட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு கொரோனா வந்து எக்கச்சக்கமான பேருக்கு பாதிப்படைதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி வகையில் இப்போ இருபத்தாறு நாலாம் தேதி நம்மளுக்கு புதிய உத்தரவு நம்மளோட தமிழக அரசு கொண்டு வந்தாங்க நாளுக்கு நாள் வந்து கொரோனா பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுக்கு காரணமே யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தேர்தல் ஆணையம் தான்னு உயர்நீதிமன்றம் முக்கியமாக அறிவிப்பு இருக்காங்க எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக நம்மளுக்கு பிரச்சாரத்தின் போது அதிகமான மக்கள் ஒரு இடத்துல கூடுறதுனால தான் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிட்டிருக்குன்னு சொல்லிருக்காங்க தேர்தல் விதிமுறை மீறிதான் அவங்க வந்து

எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இது எல்லாமே இப்போ ரீசெண்டா இன்னைக்கு சொல்லிருக்காங்க மக்கள் நலனுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் வாக்கு எண்ணிக்கை நம்மளுக்கு தெரிவதால் மே மாதம் இரண்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கை வந்து ரத்து செய்து ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதங்களுக்கு ஒத்து வைக்கவும் அதாவது ஒத்தி வைக்கவும் நம்மளுக்கு தயங்க மாட்டேன்னு உயர்நீதிமன்றம் முக்கியமாக இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மூலயமா நம்ம ஒரு சில விஷயங்களை கன்ஃபார்மாக தெரிஞ்சிருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சுன்னா ஒரு குட்டி லைக் கொடுங்க மறக்காம மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மேலும் பல வீடியோஸ்க்கு கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்